செய்திகள் தமிழகத்தில் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமி ஆழி பேரலை தாக்கிய ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது சுனாமியில் பலியானவர்களுக்கு இன்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பயங்கர சுனாமி தாக்கியது இந்தோனேஷியாவில் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட கடுமையான பூகம்பத்தால் பொங்கி எழுந்த ஆழிப்பேரலைகள் தமிழகத்தின் கடலோர பகுதிகளை பயங்கரமாக தாக்கின இதில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனா் ஏராளமானோர் வீடு மற்றும் உடமைகளை இழந்தனர் பெரும் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது தமிழக கடலோர மாவட்டங்களில் சுனாமியில் பலியானவர்களுக்கு கடற்கரைகளில் அஞ்சலி செலுத்தப்பட்டது சென்னை மெரினா கடற்கரையில் சுனாமி அலையால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது சென்னை சிதம்பரம் கடலூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பால்குடம் ஏந்தி சென்னை காந்தி சிலையில் இருந்து பேரணியாக சென்று கடலில் பால் ஊற்றி இறந்தவர்களின் நினைவாக அஞ்சலி செலுத்தினர் சிதம்பரம் அருகே உள்ள எம்ஜிஆர் திட்டில் சுனாமியால் இறந்தவர்களுக்கு ஏழாம் ஆண்டு அஞ்சலி செலுத்தும் வகையில் கிராம மக்கள் மலர் வளையங்களுடன் ஊர்வலமாக சென்று நினைவாஞ்சலி செலுத்தினார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு கடற்கரையோர கிராமங்களில் சுனாமி கோர சம்பவத்தால் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மௌன ஊர்வலமாக மெழுகுவத்தி ஏந்தி சென்றனர் மணக்குடி கிராமத்தில் உள்ள தேவாலயத்தில் சுனாமி நினைவு திருப்பலியும் நடைபெற்றது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவை காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் காஷ்மீர் என்றாலே பனி மலைகளும் குளிர்ந்த தால் ஏரியும் பட்டுப்போல் மலர்ந்து இருக்கும் பனித்துளி படர்ந்த ரோஜா பூக்களும் தான் சற்றென்று நினைவுக்கு வரும் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மாநிலத்தில் தீவிரவாத செயல்கள் அதிகரித்து காணப்பட்டாலும் அதையும் மிஞ்சி அங்கு நிலவும் இயற்கை எழிலை காண ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகள் திரண்டு வருகின்றனர் தற்போது குளிர்கால சீசன் என்பதால் அங்கு கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது साल मरम से पनी का सुनिगर मुझे गुलमार्ग गुल्मार, बहुत पसंद आया है और बहुत बर्फ ही बर्फ है चारों तरफ और ऐसा हसीन मौका देखने को दोबारा नहीं मिलेगा प्लान है कि हम न्यू ईयर यहीं मना के जाए और ऐसा अब मैं क्या कहूँ बहुत जन्नत है यहाँ पे बहुत मजा आ रहा है यहाँ पे பனிச்சறுக்கு விளையாடுவது பனியினால் பொம்மைகள் செய்வது என சுற்றுலா பயணிகள் சீசனை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதி கிராமங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற இந்திய ராணுவம் கால்நடை மருத்துவ முகாமை நடத்தியது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்திய பாகிஸ்தான் எல்லையில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ஏராளமான கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் எல்லை பகுதி என்பதால் அந்த கிராமங்கள் எப்போதும் தனித்தே காணப்படுகின்றன அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அவர்கள் வளர்க்கும் கால்நடைகள் முக்கிய பங்காற்றி வருகின்றன எல்லை பகுதி கிராம மக்களுக்கு உதவுவதற்காக இந்திய ராணுவம் சார்பில் அங்கு கால்நடை மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது ஏராளமான கிராம மக்கள் தங்களது கால்நடைகளை கொண்டு வந்து காட்டி இந்த மருத்துவ முகாமில் பயனடைந்தனர் और इन लोगों की बड़ी मुश्किलें हैं कि यहाँ पे एक हॉस्पिटल है तकरीबन पाँच छः किलोमीटर दूर है और वहाँ पे मेडिसन वगैरह भी बड़ी कम है यहाँ पे बड़ा लोगों को फ़ायदा मिल रहा है जी दवाई शुआई मेडिसन वगैरह फ्री मिल रही है और गाय वगैरह भैंस वगैरह चेक चेक शेक करवा रहे हैं अच्छे तरीके से ग्राम मकल्य राण महत्व मुगाम ग्राम मकल वरवे நெல்லை அருகே தாசில்தாரின் தற்கொலைக்கு காரணமான மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மாவட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அனைத்து தாலுகா அலுவலகங்களும் மூடப்பட்டதால் மனு கொடுக்க வந்த பொதுமக்கள் அவதியுற்றனர் பாளையங்கோட்டை என்ஜிஓ காலனியைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர் அம்பா சமுத்திரத்தில் தாசில்தாராக பணியாற்றி வந்தார் அண்மையில் அவரது அலுவலகத்தில் நடத்தப்பட்ட திடீர் ஆய்வின்போது தாசில்தார் தியாகராஜனை அதிகாரிகள் கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலில் இருந்த தியாகராஜன் தாராபுரம் ரயில்வே கிராசிங்கில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து தாசில்தார் தியாகராஜனின் தற்கொலைக்கு காரணமான மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து நெல்லை மாவட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் தாலுகா அலுவலகங்களுக்கு கோரிக்கை மனு கொடுக்க வந்த ஏராளமான பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் முல்லை பெரியாறு பிரச்சினையில் கேரள அரசை கண்டித்து பொள்ளாச்சியில் புகைப்பட கலைஞர்கள் கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முல்லை பெரியாறு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காமல் கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய கேரள அரசின் அராஜக போக்கை கண்டித்து பொள்ளாச்சியில் புகைப்பட கலைஞர்கள் கடையடைப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கேரள அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது மேலும் இப்பிரச்சனையில் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேரளா செல்லும் தமிழக ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் புகைப்பட கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கூடங்குளம் அணு உலை பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வராத பிரதமர் மன்மோகன் சிங் தமிழகம் வருகை தந்திருப்பதற்கு இடிந்த கரை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாபெரும் கண்டன பேரணி நடத்தினர் இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று தங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர் ஆச்சரியம் ஆனால் உண்மை இன்று நாம் காண இருப்பது பெண்ணின் வலிமையை பற்றி பொதுவாக பெண்களுக்கு வாய் அதிகம் என்று கூறுவார்கள் அதிலும் வம்பு பேசுவதிலும் ஊர்க்கதை பேசுவதிலும் பெண்களுக்கு அதிக ஆர்வம் உண்டு என்பது பொதுவான கருத்து ஆனால் இப்போது நாம் காண இருக்கும் பெண் அதிலும் ஒருபடி மேல் ஒரு பெண் வாயினால் ஊதினால் சுவற்றில் படத்தை கூட மாற்றிவிடலாம் அப்படி ஒரு சக்தி இந்த பெண்ணுக்கு இதோ பாருங்கள் இந்த காட்சி நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா மெல்பர்ன் டெஸ்டில் சாரிவில் இருந்து மீண்டது ஆஸ்திரேலியா விவரம் இடைவேளைக்கு பிறகு